பகலில் வந்த நிலவேவா பட்டாடை உடுத்தி வந்த அழகேவா வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி ஹாய் 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 சார் கிரேட் நீங்க எப்படி இருக்கீங்க பரவாயில்லை ரொம்ப இருக்கேன் நல்லா இருக்கேன் வாட்ஸ் கோயிங் ஆன் இதுவரைக்கும் நதிங் சோ நீங்க என்ன நான் பாத்துட்டேன் அந்த லைவ் நல்லா பேசிட்டு இருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ சரி சொல்லுங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நான் சொன்னே இல்லையா நான் ஒரு ஆங்கரா மாறிடுவேன் அப்படி நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சொல்ல வேண்டிய விஷயம் வந்து ஆஃப்டர் யூ கம் அவுட் எப்படி இருக்கு ரியாலிட்டி செக் நல்லா இருக்கு சோ வெரி சோ வெரி டிஃபரண்ட் ஃப்ரம் உள்ளே இருந்திருக்கலாமோ கொஞ்சம் அப்படியே தோணுச்சு பட் ஸ்டில் நல்லா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா இன்னும் அதான் சொன்னேன்ல எனக்கு வெளியே போகிறதுக்கு ஆக்வர்டா இருக்கு அப்படின்ட்டு நான் வெளியே இன்னும் போல சோ வெளியே போனாதான் தெரியும் எப்படி சேர்ந்து போலாம் எங்கேயாச்சும் ஒரு லொகேஷன் ஐடென்டிஃபை பண்ணி வில் கோ டுகெதர் அவங்க காட்டவே இல்ல அப்படிங்கறது தான் வந்து உண்மை என்னோட ஹைலைட் மொமெண்ட் என்னன்னா என்ன பத்தி ஒரு தக் லைஃப் மீம் இருக்கு அது வந்து என் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி ஐ ஃபீல் அவுட் ஆஃப் தி என்டையர் பிக் பாஸ் எபிசோட் அதுதான் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் என்னன்னா ஒரு தக் லைஃப் மீம் இருக்கு என்ன பத்தி சோ வெரி ப்ரவுட் ஐ லைக் டு தேங்க் மை ஹவுஸ் மேட்ஸ் சரி ஓகே ஃபார் தட் மொமெண்ட் அப்படியா சரி ஓகே விடுங்க உங்களுக்கு தக்லீஃப் இதெல்லாம் வந்து டேய் உள்ள பேசிட்டு இருந்தோம் ஞாபகம் இருக்கா வெல்ல மீம்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்களோ எப்படி போட்டு கிளிக்கறாங்களோ நம்ம ஆமா ஆமா நாங்க एक्चुअली நிறைய வந்து மீம்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க எப்படி பண்ணிருப்பாங்க அத பத்தி தான் நாங்க நிறைய யோசிச்சிட்டு இருந்தோம் பட் நல்லா செஞ்சிருக்கீங்க எல்லாரையும் குட் ஜாப் மீம் கிரியேட்டர்ஸ் வெரி நைஸ் வெரி நைஸ் பட் நான் ரொம்ப அந்த பக்கம் போகல ஏன் அப்படின்னா இப்போதைக்கு வேணாம் நான் கொஞ்சம் பொறுமையா பொறுமையா நான் அனுப்புறேன் உனக்கு நிறைய ஃபன்னி மீம்ஸ் சரி ரைட் உங்களோட க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாமா யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா சொல்லுங்க சாம் நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க ஐயோ நீயும் வெளில வந்துட்டேன்னா உன் பேர் எப்படி சொல்றது I hope Ramya, my next bet would be Ramya. Okay, நான் சொல்றேன் நான் வெளியே வந்துட்டு எல்லா ரெஸ்பான்ஸ் எல்லாம் பாக்குறப்போ எனக்கு ஆரி புரோ தான் ஜெயிப்பாரு அப்படின்னு தோணும் Yeah, I mean, that's how it looks. If you ask me who I want to win, nah, I'd say Ramya. Okay, okay. But question அது கிடையாது அதனால ஓகே ஹூ வில் வின் அப்படியே ஒரு prediction போடலாம் definitely ஆரி ஆரி bro நான் உங்களோட ஒரு மீம் ஒன்னு பார்த்தேன் அதுதான் இருந்ததுல அல்டிமேட் இது என்ன அப்படினா என்னது பிக் பாஸ் வந்து சொல்றாரு தமிழ்ல வந்து அதிகமா பேச கூடாது அப்படினு அதுக்கு வந்து நீங்க என்ன சொன்னீங்க ரியோ ப்ரோ பத்தி ஆமா அதேதான் ஆக்சுவலி செம்ம செம்ம ஃபன்னு பட் அவருமே வந்து வெளியே வந்து அவ்வளோ ஃபன் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற
ஒரு நிறைய விஷயம் வந்து வெளியே இருந்து பேரண்ட்ஸ் வந்து சொன்னாங்க. அண்ட் வெளியே நான் வந்து கேட்கும் போதும் நிறைய கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி ஏன் ஃபன் பண்ண மாட்டேங்கிற ரியோ ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ தெரியல, அவரும் ஆக்சுவலி நிறைய அங்கங்க பண்ணிட்டு இருப்பாரு, பட் அது பெருசா வெளியே வரலன்னு நினைக்கிறேன். அதுவும் பாக்க முடியல. சரி ஓகே, சொல்ல கூடாது. ஒழுங்கா டிக்கெட் வாங்கி கொடுத்துருங்க ஓகேவா. வந்திருக்கீங்களா? சாரி நான் பார்க்கவே இல்ல. நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. யார் பத்தி? ஆரி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படினு வந்து ஐ அம் ஸ்பார்க்கிள் 5 கேட்றாங்க. ஆரி ப்ரோ வந்து சூப்பரா யோகா பண்ணுவாரு. நைஸ், ஐ திங்க் இஸ் எ நைஸ் person பேசிக்கலி. நான் சொல்லிட்டேன், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், என்கிட்டயும் ஒரு சில பேர் மறுபடியும் கேட்றீங்க. Like, அதுதான் நான் I feel like the best person should win in the reality show Big Boss ன்றதே மக்களோட தீர்ப்பு தான். So whoever the people feel is the winner is the winner. So let the best man or woman win. பாலா பத்தி கேக்குறாங்க. பாலா பத்தி நம்ம நீ சொல்ல, பாலா பத்தி சொல்லிட்டேன், வந்து சொல்லிட்டேன், பாலா பத்தி சொல்லிட்டேன், ஆரி ப்ரோ பத்தி சொல்லிட்டேன். Vala is a nice person. வேற என்ன சொல்றது, எல்லாரும் நல்லவங்க தான், கரெக்ட் தான். வேற என்ன சொல்றது, சாரி சாரி, கரெக்ட். ஓகே, சோ நிறைய வந்து ஒபினியன்ஸ் தான் வந்து கேட்டுட்டே இருக்காங்க. ஆமா, அவங்கள பத்தி இவங்கள பத்தி அப்படிட்டு. ஆமா, சோ say about your fan pages, both Aju and Sam. We are very happy about, at least me, I'm very happy about the love that I'm getting from my fan pages. Thank you so much. Thank you, armies. I'm happy again. Na vandu unmeyile vandu fan pages vandu ivlo irukum, enak edits vandirukum அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு இல்லவே இல்லை. நான் வந்து உள்ளார கூட சொல்லிட்டு இருந்தேன் அதெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்ட்டு. பட் உண்மையில வெளியே வந்து அவ்வளோ லவ், இவ்வளோ ஃபேன் பேஜஸ், இந்த மாதிரி இது ஆர்மிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் பியூட்டிஃபுல். ஏன்னா நானும் எக்ஸ்பெக்டே பண்ணல, எடிட்ஸ் எல்லாம் பயங்கர கியூட்டா இருக்கு. ஸோ நான் சின்ஸ் நான் அந்த என்டையர் எபிசோட்ஸ் பார்க்காதனால எனக்கு அந்த எடிட்ஸ்ல வர்ற கிளிப்பிங்ஸ் தான் இஸ் மை விஷுவல்ஸ் ஆஃப் த ஷோ. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு, அது பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் எப்படி சொல்றது, ஒரு குட் ஃபீலிங். நம்ம அந்த வீட்டுல அவ்வளவு நாள் இருந்து நம்ம பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் லைக் பாப்புலரா இது ட்ரெண்ட் ஆகுதுன்னு பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆக்சுவலி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. இட்ஸ் குட் ஹை. Yes, and edits la enakku perusa vandathu kedaiyadhu. See, unnoda armies la vandutanga. Ajit girl army, Ajit lover, Ajit love girl. Thank you Kalakraju. So enakku inbox la varum unakku, please say hi to Ajit. Ungaloda dressing sense romba pidikuma.
thank you, thank you. Okay, another dressing. Okay. ஓ ஸ்டைலிஸ்ட் யார் அஜி உள்ள கரெக்டா சொல்ல பாக்கலாம். சாம் வந்து உள்ளார இருந்த வரைக்கும் என்னோட ஸ்டைலிஸ்டா இருந்தாங்க. நான் வந்து வீக்கெண்ட்ஸ் போட்ட பாதி காஸ்டியூம்ஸ் வந்து அவங்களோட தான் இருந்துச்சு. அண்ட் பாதி எல்லாம் எந்தே கிடையாது. நான் ஜஸ்ட் உனக்கு இப்படி போடு, சோ பாலா ஒரு ஒப்பீனியன் கொடுப்பாரு, சோம் ஒரு ஒப்பீனியன் கொடுப்பாரு, நீ நடுல மாட்டி முழிப்ப, யார் 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 ஒப்பீனியன் கேட்கணும்னு. அப்புறம் யூ டு வாட் யூ வாண்ட் டு டு. Sam Vishal, Ajit, happy for you da. Thank you bro, thank you. எப்படி போயிட்டு இருக்கு உங்க ஷூட் எல்லாம்? நான் எதுவுமே பாக்கல. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? How is Ryan boy? Ryan is fine. He's happy. Happy to have me back. சொல்லுங்க எப்படி இருந்துச்சு நீங்க திருப்பி வந்து ரயனை மீட் பண்ணும்போதுலாம்? சம் ஹி வாஸ் வெரி ஹாப்பி. சோ ஃபர்ஸ்ட் 1 டே வந்து ஹி வாஸ் வெரி கிளிங்கி. ஹி வாஸ் ஃபுல்லா கட்டி புடிச்சிட்டே இருந்தாரு. எல்லாம் அவர் பர்த்டே எல்லாம் நடந்தது இல்ல, அவர் பர்த்டே பார்ட்டி பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்றது. ஒரு மெஜிஷியன் வந்தாங்களாம் பர்த்டே பார்ட்டிக்கு. ஸோ அதெல்லாம் ஃபுல் டைம் ஃபுல் இன்ஃபர்மேஷன் எனக்கு ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் இஸ் வெரி ஹாப்பி. ஆக்சுவலி நான் ஓ ஐ கான்ட் சே தட் நோ நவ் but yeah, he doesn't want me to go anywhere. He just wants me to be at home. Super, super, super. Okay, இங்க ரொம்ப நேரமா வந்து நிறைய பேர் என்கிட்ட சாங் கேட்டுட்டு இருக்காங்க. சோ போ நான் பாடுடா, உங்க இஷ்டம் பாத்துக்கோங்க. சரி சரி நீ பாடு ஃபர்ஸ்ட். சரி, எனி பர்டிகுலர் சாங் ரிக்வெஸ்ட் எதுவும் யாருக்காவது இருக்கா அப்படின்ட்டு? Any requests, any dedications, guys? My friends all have come. So, I have a friend outside who's very similar to you. சொல்லிட்டு இருந்தேன்ல உள்ள இருக்கும்போது, ஷ்ரவன் சொல்லிட்டு, animal activist. So, one of my friends is asking, Ajit or Shravan? Both of them. Pradeep avaroda song yaro ketirundanga. So Pradeep, okay, na recent ah vandu paadi post pannirna and the song na for few lines padran. Okay. Palveliya kadala kava palapiraya padaga kava நிலவுளிய வளையாக்கவாக்கவா என்ன நான் செய்வேன் வான்மேகம் தூர, என்ன நான் செய்வேன் எந்தாகும் தீர, என்ன நான் செய்வேன் கூட என்ன நான் செய்வேன் உன் கூட பாட, உன் கூட வாழ, உன் கூட வாழ. ஓகே, தேங்க் யூ. வரல அப்புறம் எதுக்கு? நெவர் மைண்ட். வேற எனக்கு பாடலையே எப்போதும் உள்ள டெடிக்கேட்டட் டு மீ. ஸோ எவ்ரி டைம் நான் நாமினேஷன்ல இருக்கும்போது அஜோட வேலையே என்ன கலாய்க்கிறது தான், ஒரு ஃபீலிங்கே கிடையாது. மேபி நான் போயிடுவேன். அது வந்து ரெண்டு பாட்டு பாடுவாரு, ஒண்ணு வந்து ஒரு இங்கிலீஷ் சாங் பாரு. ஓகே, என்ன என்ன பண்ணுவோம், இங்கிலீஷ் சாங் பண்ணுமா இல்ல இப்ப வந்து என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் சாங் பாடு. எல்லாம் எவ்ரிபடி நோ ஹவ் க்ரூவல் யூ ஆர். ஓகே, சோ ஒரு ஒரு தடவையும் வந்து சாம் வந்து நாமினேஷன்ல வருவாங்க. என்ன சொல்றது, அந்த சண்டேக்கு முன்னாடி நாள் வந்து நாங்க எப்படி அவங்க அவங்களுக்கு அந்த கமல் சார் ஷூட்டுக்கு முன்னாடி வந்து நான் அவங்களை எப்படி பாடிட்டு இருப்பேன் அப்படின்னா, இட்ஸ் பீன் எ லாங் டே விதவுட் யூ மை ஃப்ரெண்ட், Never tell you all about it when I see you again. We've come a long way from where we began. Never tell you all about it when I see you again.
when I see you again. Oh. So இது பாடும்போது அவங்க ரொம்ப காண்டாயிடுவாங்க, நான் ரொம்ப ஹாப்பி. அப்புறம் வேற என்ன பாட்டு உள்ள பாப்புலரா பாடுற பாட்டு சாங்ஸ் எல்லாம் என்னது உள்ள என்ன? நான் பாடுறது பாதி விஷயம் வரவே இல்ல. இல்ல என்ன காப்பிரைட் இஷ்யூஸ், காப்பிரைட் இஷ்யூஸ் வச்சு ஃபீல் பண்ண. நாங்கெல்லாம் பாடுனது வந்து தே நான் ரம்யா சிவானி பாடுனதுலாம் வந்து என்ன அநியாயமா இருக்குது. நீங்க என்ன பண்ணீங்க? Sorry, life's cruel like that. இவ்வளவு க்ரூவலா?